நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள். வணக்கம் சார். ஆளுநருக்கு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகவும் அதற்கான இசைவு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதே மாதிரியான மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கீங்க. முதல்ல இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கை சார்ந்து என்ன நடைமுறை பொதுவாக பின்பற்றப்பட வேண்டும்? ஒரு முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் கூட ஆளுநருடைய ஒப்புதல் அவசியமாகிறதா? அது தாமதமாவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முன்னாள் அமைச்சர்கள் மீது அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையிலே அவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு, அது குற்றவியல் நடைமுறை வழக்குகளை தொடுப்பதற்கு ஆளுநருடைய அனுமதி என்பது அவசியம் என்கின்ற கருத்து பெறப்பட்டு, அதனுடைய அடிப்படையிலே ஏற்கனவே சிபிஐ அந்த கருத்தினுடைய அடிப்படையிலே முன்னாள் அமைச்சர்கள் திரு விஜயபாஸ்கர் திரு ரமணா ஆகியோர் மீது குட்கா கேஸிலே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அனுமதி கேட்டு ஆளுநருக்கு அனுமதி கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் ஒப்புதல் கேட்டு. அதன் அடிப்படையிலேயே நாங்களும் முன்னாள் அமைச்சர்கள் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இவர்கள் மீது அல்ல, வீரமணி போன்றவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கேட்டு ஆளுநருக்கு அமைச்சரவையினுடைய தீர்மானத்தை அனுப்பி வைத்தோம். ஆனால் இன்று வரை ஆளுநர் அதற்கான ஒப்புதலை தரவில்லை. இதற்கிடையிலே நம்முடைய தமிழக அரசுடைய குற்றவியல் துறையினுடைய அரசு தலைமை வழக்கறிஞரவர்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு, அதிமுக அமைச்சர்களுக்கு ஆளுநருடைய அனுமதி தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்துடைய ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி, அதனுடைய அடிப்படையிலே சட்டப்பேரவைத் தலைவருடைய ஒப்புதலை பெற்று அவர்கள் மீது வழக்கு தொடரலாம் என்கின்ற கருத்துருவை தந்ததனுடைய அடிப்படையிலே இப்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் மீது, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவருடைய அனுமதியை பெற்று அந்த கருத்துருவின் அடிப்படையில் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிற நடவடிக்கை. இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கிக்கிறேன் என்ற ஒரு அறிவிப்பு, அதே மாதிரி அவருடைய இலாக்காவை மாற்றுகிறோம் என்ற விஷயத்திற்கான ஒப்புதல் தரப்படாத ஒரு சூழல்ல தனிப்பட்ட முறையில தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து ஒரு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த மாதிரியான நடவடிக்கை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான அந்த நடவடிக்கைக்கு தேவையான நகர்வுகளும் நடத்தப்படுமா திமுக தரப்பில்? நிச்சயமாக அந்த மாநில நகர்வுகள் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசியலுடைய தலைமையிலே தற்பொழுது நடத்தப்பட இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் மீதான நடவடிக்கைக்கான ஒப்புதலை ஆளுநர் ஏன் வழங்காமல் இருக்கிறார்? ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் கடிதம் எழுதிய போதும் கூட முதலமைச்சர் இந்த விவகாரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அது சார்ந்த ஒரு காட்சி தொகுப்பை அவர் வெளியிட்ட போதும் கூட இந்த விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதனால இந்த தாமதம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர். ஆனால் அவர் அனுமதி தர மறுப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள். இதுதான் அவருடைய அணுகுமுறை. ஒரு ஆளுநரால இவ்வளவு வெளிப்படையாக அரசியல் பின்னணியோட இயங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆளுநர் தரப்புல அதற்கான முழுமையான மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது முழுக்க முழுக்க இது அரசியல் பின்னணியில் தான் நடக்கிறது என்பதற்கு ஆளுநருடைய நடவடிக்கைகளே உதாரணம் என்பதை தமிழக மக்கள் நன்றாக அறிவார்கள், நீங்களும் நன்றாக அறிவீர்கள். இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா ஆளுநர் தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி விவகாரத்துல அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அட்டார்னி ஜெனரலோட ஒப்புதலை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அதற்கு பிறகு இது சார்ந்த கம்யூனிகேஷனை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது சார்ந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்ற ஆலோசனையிலும் கூட தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருந்தது. இப்ப இந்த விவகாரத்துல தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுத்திருக்கு? அவர் அப்படி ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வறுமையானால் நிச்சயமாக அப்படியான வாய்ப்புகள் கிடையாது, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. வருகிற பொழுது நாங்களும் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதைத்தான் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இரண்டு விவகாரங்களுக்காக கடிதம் எழுதியிருந்தீர்கள், அடுத்ததாக மசோதாக்கள். இப்ப மசோதாக்கள் நிறைய நிலுவையில இருக்கு, அதுல முக்கியமான மசோதாக்கள் என்னென்னலாம் நிலுவையில இருக்கு? அதுலயும் குறிப்பாக ஒரு இரண்டு மசோதாக்கள் 3 ஆண்டுகளாக நிலுவையில இருப்பதாகவும் உங்களோட கடிதத்துல குறிப்பிட்டிருக்கீங்க. அது என்னென்ன மசோதாக்கள்? அதாவது இரண்டு மசோதாக்களுமே முந்தைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் சான்சலர் நியமனம் அதை நீக்குதல்,
அதோடு அரசு அதில் தலையிடக்கூடிய உரிமைகள் போன்றவையெல்லாம் கால்நடைத்துறை ஃபிஷரிஸ் நிறுவனத்தினுடைய பல்கலைக்கழகங்களுடைய தீர்மானங்களிலே ஏற்கனவே முந்தைய அரசாலே இயற்றி அனுப்பப்பட்டன. அவை அப்படியே நிலுவையில் இருக்கின்றன மூன்றாண்டு காலமாக. இப்போ வேற என்னென்ன முக்கியமான மசோதாக்கள் இப்படி மசோதாக்கள் நிலுவையில் இருப்பதன் காரணமாக என்ன பாதிப்புகள் ஏற்படுது? மக்கள் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல தாமதம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்பொழுது நிலுவையில் உள்ள மசோதாக்கள் எல்லாம் இதுவரைக்கும் ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை ஆளுநரே நியமித்துக் கொள்ளலாம். ஆனால் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை ஏன் ஆளுநர் நியமிக்க வேண்டும், அரசாங்கமே நியமிக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு அந்த ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு ஆளுநரை நியமிப்பதற்கும் அதே போல ஆளுநரை நீக்குவதற்குமான உரிமை, அதாவது பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை நியமிப்பதற்கும் துணைவேந்தரை நீக்குவதற்குமான உரிமை அரசுக்கு வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதிகாரத்திலே தலையிடுவதாக அவர் நினைத்துக் கொண்டு வைத்துக் கொண்டிருக்கின்றார். பல்கலைக்கழகத்துல ஒரு துணைவேந்தரை நியமிக்கும் போது ஆளுநரோட பிரதிநிதி மட்டும் இல்ல, பல்கலைக்கழகத்தோட பிரதிநிதியும் இருக்காங்க, தமிழ்நாடு அரசோட பிரதிநிதியும் இருக்காங்க. அப்போ ஏன் வந்து ஆளுநர் ஒரு வேந்தராக இருக்கக்கூடாது அப்படின்றதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு எடுக்குது? நாங்க ஆளுநரை வேந்தராக இருக்கக்கூடாதுன்னே சொல்லலையே, அதுதான் இங்க யாருமே சரியா புரிஞ்சுக்கல. ஆளுநரை வேந்தராக இருக்கக்கூடாது என்று நாங்கள் சட்டம் கொண்டு வர சட்ட திருத்தம் கொண்டு வரவில்லை. துணைவேந்தரை நியமிக்கின்ற பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திருத்தவை தவிர ஆளுநர் நாங்கள் வேந்தராக இருக்கக்கூடாது என்று சொல்லவே இல்லை. இந்த விவகாரம் ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையிலான இந்த கருத்து வேறுபாடுகள், இதை தாண்டி கடித போக்குவரத்து, இதை தாண்டி அவரை திரும்ப பெற வேண்டும் என்பதில் திமுக மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளும் கூட உறுதியாக இருக்கிறார்கள். சார்ந்த கையெழுத்து இயக்கம் போன்றவற்றை எல்லாம் மதிமுக விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க. இப்போ இந்த முயற்சியில அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கீங்க? ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம், அதற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்வோம். ஏற்கனவே குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சிருக்கீங்க, உள்துறை அமைச்சர்கிட்டையும் இது சார்ந்த வலியுறுத்தல்களை தமிழ்நாடு அரசு முன்வைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமா இதுல என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு குற்றச்சாட்டும் என்ன அப்படின்னா, பாஜகவோட பிரதிநிதியாக ஆளுநர் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வலுவாக நீங்க முன்வைக்கிறீங்க. இந்த சூழல்ல இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்புறீங்களா? இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்படி நிறைவேற்றப்படாவிட்டால் அதற்குரிய நடவடிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்ட ரீதியாக எடுப்பார். சட்ட ரீதியாக அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பட்சத்தில் யார்கிட்ட எல்லாம் ஆலோசனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு? நாங்கள் எங்களுடைய அரசு தலைமை வழக்கறிஞர் மற்ற மூத்த வழக்கறிஞர்கள் இடத்துல ஆலோசனை பெற்று அதனுடைய அடிப்படையிலே நிச்சயமாக சட்டத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மூன்றாவது நீதிபதி கிட்ட விசாரணைக்கு போயிருக்கு. இப்போ இதுல அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து இதில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கும். நன்றி சார். இணைப்பில் வந்து ஆளுநருடனான இந்த கருத்து மோதல்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்பது குறித்தும், செந்தில் பாலாஜி விவகாரத்தில் என்ன நடவடிக்கை இருக்கும் என்பது குறித்தும் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. Thank you.